சென்னை புழல் காவங்கரையை சேர்ந்தவர்தான் சத்யா. கடந்த 10ஆம் தேதி இரவு எழும்பூரில் படுகொலை செய்யப்பட்டார். அங்குள்ள குளிர்பான கடை ஒன்றின் அருகே மோட்டார் சைக்கிளில் அமர்ந்திருந்த சத்யாவை மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொண்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக எழும்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான திருமால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசின் பிரிட்ஜ் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நாய் ரமேஷ் கொலையில் சத்யா முக்கிய குற்றவாளியாக இருந்துள்ளார். இதையடுத்து அவரை தீர்த்து கட்டுவதற்காக நாய் ரமேஷின் ஆதரவாளர்கள் பல நாட்களாக திட்டமிட்டும் இருந்தனர். இதற்காக கடந்த 8ஆம் தேதி நாய் ரமேஷின் சமாதியில் சபதமும் எடுத்துள்ளனர். பின்னர் கொலையாளிகளில் ஒருவரான கிஷோர் தனக்கு தெரிந்த மிசோரம் அழகியான ஜூலியை பாடக்காயாக இதற்கு பயன்படுத்தியுள்ளார். சத்யாவுடன் அவரை பழக வைத்து அவரை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டு கொலையாளிகள் அவரை தீர்த்து கட்டியிருக்கிறார்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது. மிசோரம் அழகிக்கு 1 லட்ச ரூபாய் பணம் தருவதாக ஆசை வார்த்தை காட்டி அவரை பழக வைத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக பரபரப்பான புதிய தகவல்களும் கிடைத்துள்ளன. அதாவது நாய் ரமேஷ் கொலை சம்பவத்திற்கு பிறகு சத்யா புழல் காவாங்கரையில் இருந்து தண்டையார்பேட்டை பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார். இருப்பினும் சத்யாவை கொலை செய்ய அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சத்யாவின் செல்போனின் கிஷோருக்கு கிடைத்துள்ளது. அதை வைத்து அவரது இன்ஸ்டாகிராம் ஐடியையும் கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் அந்த ஐடியை வைத்தே சத்யாவை சிக்க வைப்பதற்கு சதி திட்டமும் தீட்டியுள்ளனர். இதன்படி கிஷோருக்கு நன்கு அறிமுகமான மிஷோர மலகியான ஜூலியை இதற்காக பயன்படுத்தியுள்ளனர். சத்யாவின் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஜூலியிடம் கொடுத்த கிஷோர், சத்யா எனக்கு பணம் தர வேண்டியுள்ளது, நான் அழைத்தால் வரமாட்டான், எனவே நீ அவனிடம் இன்ஸ்டாகிராமில் பேசி பழகி நேரில் வரவழைக்க வேண்டும், அப்படி செய்துவிட்டால் உனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் தருகிறோம் என்று கூறியுள்ளார். இதையடுத்தே சத்யாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹாய் என அழைத்து அழகியான ஜூலி பேச தொடங்கியுள்ளார். அப்போது தனது புகைப்படத்தையும் அதில் பகிர்ந்துள்ளார். இதில் மயங்கிய சத்யாவிடம் நேரில் சந்திக்கலாமா என்று கூறி அவரை அழைத்தும் உள்ளார். இதன்படிதான் தண்டையார்பேட்டையில் இருந்து மோட்டார் சைக்கிளில் கிஷோர் எழும்பூருக்கு வந்து நீண்ட நேரமாக காத்திருந்து விட்டு ஜூலியிடம் நீ வருவதற்கு தாமதமாகிறது, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று கூறியிருக்கிறார். அப்போது ஜூலியோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் வந்து விடுகிறேன், நீ ஏதாவது சாப்பிடு என்று கூறியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த சத்யா என்னிடம் பணம் ஏதும் இல்லை என்று கூறியுள்ளார். அது பற்றி ஜூலி கிஷோரிடம் கூறி 1000 ரூபாயை அனுப்பச் சொல்லி அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலமாக சத்யாவின் செல்போனுக்கு அனுப்பி வைத்துவிட்டு கிஷோருக்கு தகவலும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கிஷோர் உள்ளிட்ட கொலையாளிகள் சம்பவ இடத்திற்கு வந்து சத்யாவை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அவரை கொலையும் செய்துள்ளனர். இது தொடர்பாக செல்போன் தொடர்புகள் மற்றும் இன்ஸ்டாகிராம் தொடர்புகள் ஆகியவற்றை ஆய்வு செய்த போலீசார் மிசோரம் மலகியான ஜூலி உட்பட 9 பேரை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். தன்னுடைய நண்பனை கொலை செய்ததற்காக மிசோரம் அழகியை பயன்படுத்தி காதல் வலை விரித்து அவரை தனியாக வரவைத்து சதி திட்டம் தீட்டி அவரை நடு ரோட்டிலேயே சுற்றி வளைத்து கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவமானது எழும்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றிய எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த விடைவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.